ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவண்ட் வெயிட் பற்றி பார்க்க போகிறோம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஆக்சுவலாக ஈக்குவல் வெயிட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்ட் எலமெண்ட் தட் கம்பைன் ஆர் டிஸ்பிளேஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் எயிட் கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஆஃப் குளோரின் ஸோ அந்த எலமெண்ட்டு ஒன்று எத்தனை ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகுது இல்லை எத்தனை ஆக்சிஜன் எத்தனை குளோரின் இதோட கம்பைன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை வச்சு பார்க்கலாம் ஆனால் இந்த மூணை வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈக்குவல் அண்ட் வெயிட் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் சில மெத்தடை பயன்படுத்தினா நம்ம ஈக்குவல் அண்ட் வெயிட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க அதில் ஒன்னு ஒன் ஆஃப் த மெத்தட் பார்க்க போற என்ன பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஈக்குவல் அண்ட் வெயிட் ஜென்ரல் அப்படின்னு அப்படின்னா மாலிகுலார் வெயிட் டிவைட் பை வேலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு அதான் எம் பை எக்ஸ் கொடுத்துருக்காங்க வேலன்ஸ் ஃபேக்டர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அது வேலன்ஸியாக இருக்கலாம் அது மாறுபடும் ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி ஆசிடுக்கு ஏற்ற மாதிரியும் பேஸ் பேஸுக்கு ஏற்றபடி ஒவ்வொருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அண்ட எலெமெண்ட் ஒரு எலமெண்ட்டுடைய ஈக்குவலன்ட் வெயிட்டை நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அதனுடைய ஃபார்மலா கொடுத்து மேற்கன கன்ஃபர்ஸ் பண்ணால் ஈக்குவலன் வெயிட் இஸ் இக்கோல்ட்டு அட்டாமிக் வெயிட் பை வேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ உதாரணத்துக்கு பார்த்த அப்புடின்னா இப்போ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க ஈக்குவலன் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சிக்கோங்க சரியா என்ன எனக்கு ஃபார்முலா அட்டாமிக் வெயிட் பை வேலன்ஸ் சார் நீங்கள் எழுதியிருக்கீங்க இது வந்து பார்த்தா அப்புடின்னா அட்டாமிக் வெயிட்டு இது வந்து பார்த்தா அப்புடின்னா அதனுடைய வேலன்சி இருக்குது சரியா தங்கம் இது வந்து வேலன்ட்டு இது அட்டாமிக்கு இது அட்டாமிக் வெயிட்டு இது வேலன்சி வேலன்சி சரியா இது வேலன்சி சரி இப்போ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் வெயிட் என்ன உனக்கு தெரியும் என்னது ஒன் வேலன்சி என்ன ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ ஈக்குவலன் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஒன் சரியா போச்சு சரியா ரைட் இன்னொன்று பார்ப்போம்மா இன்னொரு உதாரணம் சொல்லுங்கள் சார் சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஈக்குவல் அண்ட் வெயிட் ஆஃப் ஆக்ஸிஜன் கண்டுபிடிக்கணும் equivalent weight of oxygen இப்போக் கண்டுடியுப் போகிறேன் so வெயிட் weight of oxygen so மாதிரி தான் என்னது atomic weight by valency atomic weight என்னது 16 valency வந்து என்னது 2 அப்ப 16 by 2 so equivalent weight of oxygen is 8 கிறாத்தாங்கம் இன்னும் என்ன இருக்கு calcium இருக்கு so ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் கால்சியம் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சேம் திங் தான் அட்டாமிக் வெயிட் என்னது ஃபார்ட்டி வேலன்ஸ் என்னது டூ ஸோ என்னது நமக்கு டுவெண்ட்டி இது ஒன்று சரி தங்கம் ரைட் இப்போ வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாரு இப்போ இப்போ பார்த்தது எலமெண்ட்டுக்கு பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அண்ட் ஆசிட் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் equivalent weight of an acid. அதுக்கு என்ன formula அப்புன்னா? molecular weight of acid divided by basicity. So basicity நான் என்ன அப்படினா, the number of replaceable hydrogen atom present in hydrogen ion present in one molecule of acid. இப்பு உதார்ந்துக்கு நம்மா இங்கு என்ன அடுத்துக்குலாம் அப்புன்ன? sulfuric acid அடுத்துக்கும். sulfuric acid என்ன formula H2SO4 சரியாத்தாங்கா? இதுவுடை basicity என்ன அப்புன்ன? basicity 2 என் டூ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான் இருக்கு இப்போ இதனுடைய மாலிகுலார் வெயிட் கண்டுபிடிக்கணும் மாலிகுலார் வெயிட் என்ன உனக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சாய் கொடுத்துருக்கேன் அது ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு பிளஸ் ஒரு சல்ஃபர் இருக்கு பிளஸ் நாலு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சரியா தங்கம் ரைட் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறேன் ரெண்டு ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் வெயிட் என்னது ஒன்று சரியா தங்கம் ஹைட்ரஜன் அட்டாமிக் வெயிட் என்னது ஒன்று சரியா அதே மாதிரி சல்ஃபருக்கு என்னது தேர்ட்டி டூ அப்போ ஒன் இன்ட்டு தேர்ட்டி டூ தென் ஆக்சிஜனுக்கு என்னது நமக்கு தெரியும் என்ன தங்கும் சிக்ஸ்டின் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டீன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குனா நைன்டி எயிட் கிடைக்கும் சரியா இதுதான் இதனுடைய மாலிகுலர் வெயிட் ஆஃப் சல்பிரிக் ஆசிட் சரிங்க சப்சிட் பண்ணலாமா ரைட் சப்சிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சல்பிரிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு என்னது மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆசிட் பை ஆசிட் பெசிசிட்டி அப்படின்னு சொன்னாங்க மாலிகுலர் வெயிட் என்னது நைன்டி எயிட்

ஒன் மாலிகுல் ஆஃப் பேஸ் சரி ரைட் இங்கே நான் சார் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்க போகிறேன் கே ஓ ஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்க போகிறேன் சரியா தங்கம் ஸோ இதனுடைய எனக்கு மாலிகுலார் வெயிட் தெரியணும் அப்படி தானே இதனுடைய மாலிகுலார் வெயிட் எனக்கு தெரியணும் அப்படி என்ன தங்கம் ரைட் பார்ப்போமா ரைட் இப்போ பார்த்த அப்படின்னா இங்கே எல்லாமே ஒன்று ஒன்று தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ என்னென்னா பொட்டாசியத்துக்கு தேர்ட்டி நைன் ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்டீன் ஹைட்ரஜனுக்கு வந்து ஒன்று ஸோ இதை கூட்டினா மொத்தம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தோன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் கிடைக்கும் இதனுடைய அசிடிட்டி என்ன அப்புடின்னா ஒன்று ஸோ இதை பாரு ஈக்குவல் அண்ட் வெயிட் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலார் வெயிட் என்னது ஃபிஃப்டி சிக்ஸ் அசிடிட்டி என்னது ஒன் ஸோ ஈக்குவல் வெயிட் ஆஃப் பொட்டாசியம் பெருமாண்டிஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் சார் வேறு எதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அடுத்து பார்த்தா அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம் ஈக்குவல் அண்ட் வெயிட் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைட் கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தவங்க சிஏ ஓஹெச் ட்வைஸ் ஸோ இதனுடைய பெசிசிட்டி என்ன இதோட அசிசிட்டி என்ன அப்படின்னா ரெண்டு ஹைட்ராக்ஸில் ஏன்னா தரும் ஸோ அதெல்லாம் ரெண்டுன்னு சொல்லிடுவோம் இதனுடைய மாலிகுலார் வெயிட் நமக்கு தெரியணும் மாலிகுலார் வெயிட் பார்த்துக்கிட்டாங்க ஒரு கால்சியம் இருக்குது அப்போ அதுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் ரெண்டு ஆக்ஸிஜன் இருக்குது ஸோ டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஹைட் ஹைட்ரஜன் இருக்குது ஸோ டூ இன்ட்டு ஒன் சரியா இப்போ நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு செவன்ட்டி ஃபோர் கிடைக்கும் சரியா இப்போ பாரு பெசிசிட்டியா சரி ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் என்னது கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஈக்குவல் என்னது நமக்கு மாலிகுலர் வெயிட் ஆஃப் பேஸ் டிவைடட் பை அசிடிட்டி அப்போ மாலிகுலர் வெயிட் பேஸ் என்னது செவன்டி ஃபோர் டிவைடட் பை அசிடிட்டி எவ்வளவு நமக்கு இங்கே ரெண்டு டூ ஈக்குவல் என்ன வரும் நமக்கு தேர்ட்டி செவன் சரிடா தங்கம் ஸோ இன்னும் இதுக்கடுத்து ஒரு மெத்தட் இருக்குது அதை என்ன பார்த்துருவோம் இதாக இருக்கு பாரு ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் oxidizing reducing ஏஜென்ட் ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆக்சிடைசிங் ரிடூசிங் என்ன வச்சுன்னா ஈக்குவல் வெயிட் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆகும்போது என்ன ஹவு மினி எலக்ட்ரான்ஸ் ஆகிடுது எப்படி படிக்கலாம் அப்படின்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் த காம்ப டிவைட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஸோ அந்த ரியாக்ஷன்ல எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா அப்படின்னா கே எம் ஃபோர் அதாவது பொட்டாசியம் பெருமாங்கனேட் கே எம் இதனுடைய ஈக்குவலண்ட் வெயிட் நமக்கு தெரியணும்னு வச்சுக்கோமே நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இதை ஈக்குவன் தெரியும்னா என்ன செய்யணும் அப்படின்னா இது முதல் இதோடைய மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும் மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்ச பிறகு இது ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் இது ஹவு மணி எலக்ட்ரான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியணும் சரியாக தங்கம் அதுக்கு கொடுத்துருக்காங்க ரியாக்ஷன் அந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கவனித்தங்கம் ஈஸியாக இருந்தால் எம்என் ஓ ஃபோர் மைனஸ் எப்படி பிரியும் அப்படின்னா எப்படி அங்கே வாங்கினா எம்என் டூ ப்ளஸாக மாறும் எம்என் டூ ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ இங்கே என் இதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும் நம்ம இது ஆக்சிஸ்டேட் என்ன நமக்கு தெரியும் இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன வரும் அப்படின்னா ஃபோர் இருக்கு இப்போ ம இங்கே வந்து மைனஸ் செவனாக இருந்தது அங்கே ப்ளஸ் டூவாக போயிருக்கு அப்போ என்ன பண்ணணும் இது என்ன பண்ணியிருக்கணும் அது ஆ சாரி தங்கம் இப்போ மேங்கனீஸ் ஆக்சிஜன் இருந்தது ப்ளஸ் செவன் ப்ளஸ் செவனாக இருந்தது ப்ளஸ் டூவாக மாறி இருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது அஞ்சு எலக்ட்ரானாக இது என்ன பண்ணியிருக்கு வாங்கியிருக்கு ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு நம்ம தெரிஞ்சு வச்சு சரியா அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது அஞ்சு எலக்ட்ரான் அப்படி தெரிஞ்சிருச்சு இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கே ஓ ஃபோருடைய என்ன தெரியணும் மாய்குலரை வைட்டு தரணும் இப்போ பார்த்து தங்கம் சாரி சொல்லி கொடுத்த மாதிரி தான் கே எம்என் ஓ ஃபோர் எத்தனை க பொட்டாசியம் இருக்குது ஒன்று தான் இருக்குது ஸோ தேர்ட்டி நைன் எத்தனை மேகனீஸ் இருக்குது ஒன்றே தான் இருக்குது ஸோ அதனுடைய மாஸ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் தென் எத்தனை ஆக்ஸிஜன் இருக்குது நான்கு ஆக்ஸிஜன் இருக்குது ஸோ ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டீன் ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நமக்கு ஒன் ஃபிஃப்டி எயிட்டு கிடைக்கும் சரிடா தங்கம் இப்போ எனக்கு என்ன என்ன கடைபிடிக்க போகிறேன் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் என்னது அது ஈக்குவண்ட் வெயிட் ஆஃப் பொட்டாசியம் பெருமாங்கன் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் பொட்டாசியம் பெருமாங் கேஎம்என் ஓ ஃபோர் ஸோ இதனுடைய மாலிகுலார் மா மாலிகுலார் வெயிட் தெரியும் எனக்கு என்ன அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் எத்தனை எலக்ட்ரான் இங்கே இதாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அஞ்சு எலக்ட்ரான் ஸோ இது என்ன வரும் அப்படின்னா நமக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இதுதான் நம்ம பயன்படுத்தியிருப்போம் சரியா தங்கம் அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேலன்ஸ் ஃபேக்டர் இருக்குது ஸோ நம்ம வேலன்ஸ் ஃபேக்டர் இருக்குது நம்ம அதை வச்சு தான் பயன்படுத்தி அப்படி இருக்கோம் ஒன்னாக பண்ணியிருக்கோம் சரியா தங்கம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்